Hey, hello friends, welcome to Saf's Kitchen. In our kitchen, we have a special sponge bonda. We will see how to do it. That's the name of the soft and medova. It's very easy. 2 minutes, we will do this bonda. Let's go to the kitchen. First, நானு ரெண்டு பங்கு கடலை மாவும் ஒரு பங்கு அரிசி மாவும் எடுத்துக்க போறேன் ரெண்டையுமே ஒரே ஸ்பூன்லயே மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நான் ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்றேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் போடுறேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ இந்த போண்டாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதல போட்றலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை ஆட் பண்ணலாம் ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிரலாம் இப்போ இத எல்லாத்தையும் தண்ணி ஊத்தி mix பண்ணி விட்டுறலாம் இப்போ மாவு நல்லா கலந்து விட்டாச்சு இந்த டைம்ல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில வார்ம் பண்ணி ஊத்திரலாம் கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் மாவு ரொம்ப கட்டியா இருக்கப்ல இருக்கு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப கட்டியா இருந்துச்சுனா போண்டா உங்களுக்கு வந்து ஹார்டா இருக்கும் இந்த மாவு கலக்குற டைம்ல நான் இந்த போண்டாவ பொரிக்கிறதுக்கான எண்ணெயை அடுப்புல போட்டுட்டேன் எண்ணெய் ஓவர் ஹீட் ஆகாம பார்த்துக்கலாம் மிதமான ஃப்ளேம்லயே வச்சிரீங்க இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு போண்டாவா எடுத்து ஊத்திரலாம் கையில எடுத்து போடவேண்டா ஸ்பூன்லயே நம்ம ஊத்திரலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும் ஒரு 2 minutes அப்புறம் திருப்பி விடுங்க இப்போதான் நம்ம சேனலை first time பார்க்கறீங்கனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க கூடவே bell icon-ஐயும் press பண்ணிருங்க கொஞ்சம் உள்ள வேகற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணனும் இந்த போண்டாவோட ஸ்பெஷல் என்னன்னா இது ஆறினாலும் உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டாவே இருக்கும் ஹார்ட் ஆயிராது இப்போ உள்ள வெந்துச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம் கத்தியில ஒட்டல சோ போண்டா வெந்துருச்சு இப்போ நம்ம இத எடுத்துறலாம் இப்ப மீதம் இருக்க மாவையும் போட்டு எடுத்துறலாம் அவ்வளவுதாங்க நம்ம ஸ்பாஞ்ச் போண்டா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஷா சட்னி கூட தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம்